வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. உலக நாயகன் கமல்ஹாசனுடைய இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ என்னங்க? கமல்ஹாசன் ஒரு பெஸ்ட் ஆக்டர், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூவில் அவர் தாங்க டாப்பில் இருக்காரு. எந்த ஒரு முன்னணி நடிகருக்கும் கையில் இவ்வளோ படங்கள் இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். தக் லைஃப் இருக்குது, ஹெச் வினோத் கூட 233வது படம், பிரபாஸோட கல்கி படம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்லி கூட ஏதோ ப்ராஜெக்ட் பண்ண போகிறதா ஒரு பேச்சு அடிப்படுது, இந்தியன் 2, இந்தியன் 3, இப்படி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து கமல் கையில் இருக்குது. இன்றைக்கி நிலைமையை எடுத்துக்கிட்டால் உண்மையான வசூல் மன்னன், வசூல் ராஜா உலக நாயகன் கமல்ஹாசன் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இன்னைக்கு வந்து கமலஹாசனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் வேல்யூ, இன்னைக்கு வந்து கமலஹாசன் மாதிரி ஒரு சிறந்த நடிகர் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, இன்னைக்கு மார்க்கெட் லெவலில் அவர் ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு. ஒரு பக்கம் தக் லைஃப்னு ஒரு படம், அது பார்க்கும்போதே மிரட்டலாக இருக்கு. இன்னொரு பக்கம் பல கோடிகள் போட்டு உருவாகி கொண்டிருக்கிற இந்தியன் 2, அப்புறம் வந்து பிரபாஸோட ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அந்த படத்துக்கு 20 நாளைக்கே 150 கோடி ரூபாய் சம்பளம். இதை தாண்டி அட்லி கமல் ஷாருக் கான்ங்கிற ஒரு காம்பினேஷன் ஒன்று வரப்போகுது, அதை பற்றி ஒரு பெரிய டாக் ஒன்று உருவாயிருச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து அவர் தான் வசூல் ராஜா, MBBS. ஸோ அந்த இடத்துல